சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னுடைய ஆத்ம பூஜை. நான் தினந்தோறும் தவறாமல் செய்யக்கூடிய ஆத்ம பூஜை. இடி, காற்று, மழை, மின்னல், சூறாவளி எது வந்தாலும் இந்த ஆத்ம பூஜையை தவறக்கூடாது. அப்படி தவறாமல் இந்த ஆத்ம பூஜையை பண்ணும்போது நமக்குள்ள நல்ல சக்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதனால் இந்த ஆத்ம பூஜை அப்படின்றத எல்லாரும் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவை நான் தரேன். ஆத்ம பூஜை செய்யும்பொழுது நான் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத பாருங்கள். எல்லாமே நம்ம ஆன்லைன் ஷாப்பில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நான் பயன்படுத்துகிறேன். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மங்கள பொருட்களை வாங்கி நம்ம பத்திரப்படுத்தி வச்சா மட்டும் போதாது, அதை முறையாக பயன்படுத்தும். இந்த ஆத்ம பூஜையை நீங்கள் பார்க்கும்போது நான் என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நான் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு பேச முடியாது, விளக்கத்தை சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஆத்ம பூஜையை முழுமையாக கவனமாக பாருங்கள். அதன்படி உங்கள் வீட்டில் நீங்கள் ஆத்ம பூஜை அப்படின்றத பண்ணுங்கள். ஆத்ம பூஜை அப்படின்றது அந்த விக்கிரகங்கள் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம கை கூப்பி வணங்கி 5 நிமிஷம் அமைதியாக உட்கார்ந்தாலும் அதுவும் ஆத்ம பூஜை தான். இந்த ஆத்ம பூஜையை யாருமே வந்து பதிவேற்றம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம் இல்லையா? ஆனால் நான் உங்களுக்கு அதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எளிமைப்படுத்தி உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னும் ஆழமான ஒரு பூஜை. இது ஒரு சில விஷயங்களை காமிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது இன்னும் அபிஷேகங்கள் நிறையா இருக்குது, அர்ச்சனைகள் நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கலை. எளிமையாக ஆத்ம பூஜையை எப்படி பண்ணலாம் அதற்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் மேலோட்டமாக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். கவனமாக பாருங்கள். ஆத்ம பூஜையின் பொழுது நான் பேச முடியாது, அதனால் அந்த வீடியோவை பார்த்து நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க, ஆத்ம பூஜை எப்படி நான் பண்ணுறேன் பார்க்கலாம்.
இப்போது என்னுடைய ஆத்ம பூஜை நீங்கள் பார்த்தீங்க, நான் என்னென்னலாம் பண்ணேன், எனக்குன்னு மந்திர உபதேசம் செய்யப்பட்டு லிங்கம் தந்தாங்க ஆத்ம பூஜைக்காக. அந்த லிங்கத்துக்கு நான் பூஜை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்முடைய சிவாலயத்தில் சிவனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். இந்த சிவ பூஜை முடிச்சிட்ட பிறகு என்னுடைய அன்றாட வேலைகள் வழக்கம் போல் தொடரும். ஆத்ம பூஜை யாருமே வந்து போட மாட்டாங்க, ஆனால் நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். எதற்காகனா உங்களுக்காக நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் ஆத்ம பூஜையை. இதே மாதிரி ஆத்ம பூஜை பண்ணும்போது நமக்குள்ள நல்ல பாசிட்டிவ் அதிர்வலை, நல்ல ஒரு சக்தி அப்படின்றது கூடும். அதனால் நாம் எதற்கு நேரம் ஒதுக்குறோமோ இல்லையோ நம்முடைய ஆத்ம பூஜைக்காக நேரத்தை ஒதுக்கணும். நான் வந்து லிங்கம் வச்சு பூஜை பண்ணேன். நீங்கள் வந்து இது மாதிரி லிங்கம் வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கையெடுத்து கும்பிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தாலும் அதுவும் ஆத்ம பூஜை தான், சரிங்களா? இன்றைக்கி ஆத்ம பூஜையை பார்த்தீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் பதிவேற்ற பண்ணுறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறொரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.